வானமும் பூமியும் மகத்துவமாய் விளங்கிடவே நீர் படைத்தவரே. வானமும் பூமியும் மகத்துவமாய் விளங்கிடவே நீர் படைத்தவரே. தூதர்கள் போல ஸ்துதி புகழ்ந்து, தூதர்கள் போல ஸ்துதி புகழ்ந்து தேவனை பலியிட வருகின்றோம், தேவனை பலியிட வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறைவன் மனிதர்கள் வருகின்றோம் உம்மை பலியிடவே, அதன் பயன் பெறவே, பிறர் வாழ்வுக்கு வழியாய் வாழ்ந்திடவே. புண்ணிய பழியை செய்திட நாம், புதியன வாழ்வில் வாழ்ந்திட நாம். புண்ணிய பழியை செய்திட நாம், புதியன வாழ்வில் வாழ்ந்திட நாம். வேதமே இல்லா மனதினராய், வேதமே இல்லா மனதினராய் பார்ப்புகள் தேவனை பலியிடுவோம், பார்ப்புகள் தேவனை பலியிடுவோம். இறைவா உமது ஆலயமே, இறைவன் மனிதர்கள் வருவேன்றோம் உம்மை பலியிடவே, அதன் பயன் பெறவே, பிறர் வாழ்வுக்கு வழியாய் வாழ்ந்திடவே. இறைவா உமது ஆலயமே, இறைவன் மனிதர்கள் வருகின்றோம் உம்மை பலியிடவே, அதன் பயன் பெறவே, பிறர் வாழ்வுக்கு வழியாய் வாழ்ந்திடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஒரு தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் உனக்கு அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆன்மலை பாண்ட்ரிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா க்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேறி உடல் நலன் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலப்ரேஷன், மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஷபியே தனியில் ஆரோக்கியமேறி ஆண்மலை பாண்ட்ரிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபியே கஸ்தோன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் அவருடைய ஆண்மலை பாண்ட்ரிக்காகவும், தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயகசாமி, சுசையந்தோனி சாமி, சுசை மரி ரொசாலி, ரைசின் ரோதுமரி பட்டம்மாள், ஜெயமரியம்மாள், சந்தனமேரியம்மாள், சுசை நாயக்கர், வலந்தின் ரெஜினா மரி, ரெசினாவில் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதயமரி, சுசை நாயக்கர், ஆரோக்கியமேரி, ரெசின் அந்தோனிசாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரேட், சபரிமுத்தம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தியோதானி அல்பன்ஷால் ஆண்மலை பாற்றிக்காகவும், நத்தாலை ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம், சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமரி ஜெயந்தன், தாவிதராயர் ஞானசவுந்தரம், தாவிதராயர் செங்கல், ஸ்தேன் சுசைராஜ் ஆன்மலை பாற்றிக்காகவும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும்,
முத்தி ஆல்பர்ட் செயின்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும் சின்னப்பன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் செயின்ட் ஜாக்சன் துவான் விக்டர் ஹெலன் உடல்நலம் பெற துய இதை ஆண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் செவிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் செலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் செயின்ட் ஹியூபர்ட் மரி நிஷான் செயின்ட் ஹியூபர்ட் நவீன் ஜெரால் இவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைத்தமைக்கு மூவோர் இறைவனுக்கும் தேவன்னைக்கும் நன்றியாகவும் திரு வில்லியம் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பவம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும் உபகாரமேறி நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் கிறிஸ்டோஃபர் விஜய் ஆனந்த் ஆண்மலை பாற்றிக்காகவும் அந்துவான் சபையே மரியம்மாள் சபையே ஆனந்த் அற்புத சபரி சபையே அருட்சகோதரி சபையே அலஸ்தீன் முதலாம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் இருதயநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜித்தோ ஆண்மலை பாற்றிக்காகவும் அமல்ராஜ் குமரக்கண்ணன் ஆண்மலை பாற்றிக்காகவும் முதலாம் ஆண்டு நினைவாகும் சோபியா மேரி போல் ஆண்மலை பாற்றிக்காகவும் குருசு ஜெஃப்ரே அந்தோனி குருசு ஜெனரோ லூர்து செல்வா பிறந்த நாள் நன்றியாகவும் நல்ல உடல் நலனுக்காகவும் நற்படிப்புக்காகவும் மேரி சாமிநாதர் வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பாக அமையவும் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறையவும் பெல்சியா ஷைனி பிறந்த நாள் நன்றியாகவும் லியோன் லியான் ஆண்மலை பாற்றிக்காகவும் மேரி ஜோய்க்கும் லியோ குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும் இங்கே கூடியிருக்கிற நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மேலும் கொரோனா தொற்று நோயிலிருந்து உலகம் பாதுகாக்கப்பட வேண்டுமாயும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருந்த எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயலாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வரவிருக்கும் தூய ஆவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது மாற்றின் கோவிலாக மாறும் தகுதி பெற எங்களுக்கு என்றும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போது தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று
தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்த வரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறை ஆட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களில் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தே துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தே துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தே துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராய ஆண்டவர்தாம் இறப்பின் இன்று விடுதலை தர வல்லவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தே துங்கள். Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம்மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தினீர். இப்பொழுது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும்.
நீர் இவ்வுலகினின்று தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையிலே அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு குளிர்காலம். குளிர்காலத்திலே மாலை வேளையிலே அரசன் தன்னுடைய குதிரையிலே ஊரை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி ஊரையெல்லாம் சுற்றி மாலை நேரத்திலே தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகின்ற பொழுது அரண்மனைக்கு முன்பாக ஒரு வயதானவர் கிழிந்த ஆடையோடு மெல்லிய ஆடையோடு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அரசனுக்கோ ஒரே ஆச்சரியம். காரணம், இந்த குளிரை இவரால் தாங்க முடியவில்லை. இவர் ஏராளமான சிறப்பான ஆடை அணிந்தும் குளிர் தாங்கவில்லை. ஆனால் அந்த முதியவர் வயதானவர் கிழிந்த ஆடையோடு மெல்லிய ஆடையாக இருந்தாலும் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறாரே என்று சொல்லி, ஐயா, இந்த குளிர்காலத்திலே இப்படி கிழிந்த ஆடையோடு இந்த குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கிறீர்களே, எப்படி உங்களால் முடிகிறது என்று சொன்ன பொழுது, ஆமாம், எனக்கு குளிர்கிறதான், இருந்தாலும் கடவுள் இதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை இத்தனை ஆண்டுகள் எனக்கு கொடுத்திருக்கிறார், எனவே நான் வாழ முடியும், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அரசன் அவர் மீது பரிதாபப்பட்டு, சரிங்க ஐயா, இதோ நான் அரண்மனைக்கு சென்று ஆட்களை அனுப்பி உமக்கு சிறப்பான ஒரு ஆடையை கொடுக்கிறேன், அதோடு சிறந்த ஒரு கம்பளியையும் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்கு சென்று விடுகிறார். அரண்மனைக்கு சென்றவுடன் அரசன் சொன்னதை மறந்து விடுகிறார். வேறு வேலை பளுவின் காரணமாக அவர் தன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து விட்டார். இந்த பெரியவரிடம் சொன்ன அந்த வாக்குறுதியை மறந்து விடுகின்றார். அடுத்த நாள் காலையிலே செய்தி வருகிறது, இதோ அரண்மனைக்கு முன்பாக இருந்த அந்த முதியவர் இறந்து விடுகிறார் என்று சொல்லி இறந்து விட்டார் என்று. இவருக்கு அரசருக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. என்ன நடந்தது என்று யோசித்து பார்க்கின்றார். வெளியே சென்று போய் பார்க்கின்றார். அப்பொழுது அந்த இறந்த முதியவர் சாவதற்கு முன்பாக இவ்வாறாக எழுதி வைத்திருக்கிறார். அரசே, நீ நீடுடி வாழ்க. இத்தனை நாட்கள் நான் இந்த குளிரிலே இருந்த பொழுது, ஆடை இல்லாமல் இருந்த பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆனால் நீர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நான் உம்மிடமிருந்து அந்த போர்வை வரும் வரும் என்று நினைத்து நினைத்து என்னிடமிருந்த சக்தியை நான் இழந்துவிட்டேன். எனவே நீங்கள் இனிமேல் கொடுக்கிற வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று எழுதியிருந்தாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் ஆண்டவர் தருகிறார். ஆனால் அந்த சக்தியை உணராமல் மற்றவரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கிற சக்தி பலவீனம் அடைந்து விடுகிறது. அதன் பயனாகத்தான் அந்த முதியவர் அங்கே இறந்து விடுகிறார். இத்தனை நாட்கள் தன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தவர் அடுத்தவரிடமிருந்து எதிர்பார்க்க ஆரம்பித்தார். தன்னிடமிருந்த சக்தியை இழந்து உயிரை விட்டு விடுகின்றார். சிவில் பிரியமானவர்களே, இனி நாம் வாசிக்கேட்ட முதல் வாசகம் பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை சிறப்பாக செய்துவிட்டு செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவர்களுக்கு இன்னல்கள் இருந்தன. அதனால் தூயாவியினால் அவ்வப்பொழுது எச்சரிக்கப்பட்டது, சிறை வாழ்வும் இன்னல்களும் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றன என்று அவ்வப்பொழுது எச்சரித்து வருவதை அவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறார். பிறகு, நான் என்னுடைய உயிரை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை, இனிமேல் நான் உங்களை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ என்று எனக்கு தெரியவில்லை. கடவுள் கொடுத்த ஆண்டவர் இயேசு வழியாக எனக்கு கொடுத்த பணியை நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன். என் வாழ்வை முடிவை பற்றி நான் கவலைப்படவில்லை. காரணம், என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். என் ஆண்டவருக்காக
இயேசுவுக்காக நான் இந்த வாழ்வை ஒரு துச்சமாக எண்ணுகிறேன். என்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் படுகின்ற கவலை பட்ட கவலை எல்லாம் ஆண்டவர் இயேசுவை மட்டுமே அறிவிக்க வேண்டும், அதை மட்டுமே எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உறுதியான விசுவாசத்திலே நம்பிக்கையிலே வளர்ந்து வந்ததன் காரணமாக புனித பவுலடியார் சிறை வாழ்வோ இன்னல்களோ அவருக்கு எந்தவித இடராக இல்லை. காரணம் ஆண்டவர் இயேசு அவரோடு இருந்தார். இந்த ஒரு உண்மையான நம்பிக்கையை விசுவாசத்தை தான் ஆண்டவர் இயேசு நம்மிடம் விரும்புகின்றார். அதற்காகத்தான் தந்தை கடவுளிடம் வேண்டுகிறார் என்ற நற்செய்தி வாசகத்திலே, தந்தையே இதோ நான் உன்னுள்ளும் என்னுள்ளும் இருப்பதை நான் அறிந்து கொள்ளிருக்கிறேன், என்னுடையதும் உன்னுடையதும் வேறு அல்ல, என்னிடம் நீர் ஒப்படைத்த மக்களை நான் பாதுகாத்து வந்தேன், அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்ற ஜெபத்தை தந்தை கடவுளிடம் ஆண்டவர் இயேசு அர்ப்பணிக்கிறார். எல்லா நாளும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மக்கள் யாரும் அழிந்து விடக்கூடாது என்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். காரணம் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்மிடம் பலம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது. அந்த பலத்தை, ஆற்றலை, திறமையை நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் முழுமையாக பயன்படுத்துகின்ற பொழுது என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை படைத்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தை நடத்தி செல்கிற பொழுது புனித பவுலடியாரைப் போல சிறை வாசமும் இன்னல்களும் என்னை துன்புறுத்தினாலும் எனக்காக காத்து கொண்டிருந்தாலும் நான் அதற்காக பயப்பட மாட்டேன் என்ற வார்த்தையை நம்மால் சொல்ல முடியும். என்னை எதிர்த்து எத்தனை மக்கள் வந்தாலும், எனக்கு எதிராக எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வலுவூட்டுகின்ற ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த உண்மையான உறுதியான வார்த்தையிலே நாம் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற பொழுது புனித பவுலடியாரைப் போல நாமும் ஒரு சிறந்த மனிதராக, கடவுளுக்கு உகந்த மனிதராக வாழ முடியும். அதற்காக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன், அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன், ஆன்மை உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன், ஆன்மே பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக, இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பிலே எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பிலே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைவற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, இக்காலத்திலுமை பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்திலே உமை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு
வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே வான்படைகளின் கடவுளமா ஆண்டவே, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவே, ஆசீர் பெற்றவே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கநன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரம் துணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமித நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினை கூர்ந்து மதிருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மிக உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தேத்து மரமருள மேமண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எலாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எலா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன். பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் மத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மத்திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆமீன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக குமார்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குகிறவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோம் ஆண்டவரே தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா குணமடையும் அருள் பொழி அன்னலே வா இன்பம் தரும் அன்பனே வா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி அன்னலே வா இன்பம் தரும் அன்பனே வா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே தென்றல் இன்பம் தீலை தேடும் வெண்ணிலவேன் தன்னொளி போல் தென்றல் இன்பம் தீலை தேடும் வெண்ணிலவேன் தன்னொளி போல் இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தில் இறங்கி வா இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி அன்னலே வா இன்பம் தரும் அன்பனே வா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி
அன்னலேவா இன்பம் தரும் அன்பனேவா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே நன்றி அம்மணியே உன் மலரடியில் நம்பிக்கையோடு ஓடி வந்தோம் எம் குறையை தீர்த்திட தயை செய்யும் எம் அம்மணி எம் குறையை தீர்த்திட தயை செய்யும் எம் அம்மணி சுந்தரியே நற்களஞ்சியமே தயவுடனும் சீபாரிசை தேவ பிதாவினிடத்தில் தயவுடன் அடைந்தருள் தேவ பிதாவினிடத்தில் தயவுடன் அடைந்தருள் அம்மணியே உன் மலரடியில் நம்பிக்கையோடு ஓடி வந்தோம் எம் குறையை தீர்த்திட தயை செய்யும் எம் அம்மணி எம் குறையை தீர்த்திட தயை செய்யும் எம் அம்மணி நீரல்லவோ எனக்கு இவ்வுலகில் தஞ்சமாயிருக்க வேண்டும் அம்மா தாயல்லவோ நீர் எமக்கு தயவுடன் நீரங்கியருள் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆகா எங்கும் மொழி ஆகா எங்கெங்கும் மொழி அல்லவா என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும் மரியா என் மாசற்ற திருஹிருதயமே என் நிச்சயமாயிரும் புனித சுசே பிரியங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்திடலாம் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.